ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் பார்க்கலாம். ஸோ காலையிலே கோயில் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பூரி மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து குருமா ரெடி பண்ணி வச்சுட்டேன். குருமானா இதில் வந்து உருளைக்கிழங்கு பன்னீர்லாம் போட்டு ஒரு குருமா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பசங்க ரெண்டு பேரும் முன்னாடியே சாப்பிட்டாங்க. நீ நானும் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிடணும். நாங்கள் ரெண்டு பேரும் கோயில் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங். இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்கும். பூரி போட்டதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். இது வந்து நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்பா அப்பா கொடுத்து விட்டாங்க. அப்பா அரைச்சது எப்படின்னா, இந்த கருப்பு கோதுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு கலர்ல கோதுமை இருக்கும். இது அப்பா சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு கோதுமை இருக்கு அப்படின்ட்டு. கருப்பு கோதுமை கூட கருப்பு சுண்டல் கொண்டக்கடலை அதுவும் போட்டு அரைச்சிருக்கிறாங்க. வேற என்ன கலந்தாங்கன்னு தெரியல. நான் வந்து மறுபடியும் ஒருக்க நல்லா டீட்டெயில்டா கேட்டுட்டு நானும் அரைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி பாக்கலாம். ஒன்னு நான் அரைப்பேன், இல்லைன்னா ஊருக்கு போனா அப்பா அரைச்சிட்டு எடுத்துட்டு வருவேன். இப்போ நான் வந்து இதை எப்படி பண்ணுறதுங்கிற மெத்தட் ஷேர் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னா, கொஞ்சம் இந்த தானிய வகைகள் அப்புறம் மில்லட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து அப்பா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டே இருப்பாங்க. டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால புதுசு புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க. நான் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாவு நம்ம யூஸ்வலாக பண்ணுற சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக இருக்குது. பூரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. போட்டுட்டு காட்டுறேன். பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பூரி போட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். அந்த உப்புனது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. நல்ல மாவு வந்து சாஃப்டான மாவு அப்படிங்கனால கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அந்த உப்புனது இருக்கு. நம்ம வெளியில் எடுத்து வச்சோடனே டக்குன்னு அப்படியே அமுந்திருது. நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு. சூப்பராக இருக்கு. நல்லா வாசனையாக இருக்கு இந்த பூரி. அந்த ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்பாட்ட கேட்டுட்டு. சாப்பிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம். இப்போ வந்து கிச்சனில் ஒரு புது அடிஷன் வந்தாச்சு. ஓடிஜி தான். இது வந்து அகாரோ அப்படிங்கிற பிராண்டு தான். அமேசானில் தான் வாங்கினேன். நிறைய பேர் எனக்கு இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 30 லிட்டர் தான் நான் வாங்கினது. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தில் உடனே செஞ்சு பார்த்தேன். பீஸா தான் பண்ணி பார்த்தேன். கோதுமை பீஸா பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. கேக் வந்து 2 டைம் பண்ணேன். 2 டைமுமே கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்துச்சு. அதனால நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஓடிஜி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினோடனே லேர்ன் பண்ணுறது கஷ்டம்தான். எடுத்தோடனே அந்த ஃபங்க்ஷன் மோட்லாம் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அதுலேயே ஒரு சில ஃபால்ட்லாம் நடக்கும். அதனால இதுவுமே கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்குது. நான் வந்து எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். காலையில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் வந்து லஞ்ச் பண்ணுற வேலை தான். கொஞ்சம் டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் லஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து ஒரு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி வந்து கோயில் கிளம்பும்போது என்னோட பழைய சில்க் சாரி தான் கட்டியிருந்தேன். ஏன்னா என்னோடய கல்யாணத்தப்போ என்னோட கல்யாணத்துக்கு வந்து பெண் அழைப்பு நடக்கும் இல்லையா, அந்த பெண் அழைக்கும் போது இந்த சாரி தான் நான் கட்டியிருந்தேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலான சாரி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இது பழைய சாரி மாதிரியே இல்லை. நல்ல ஒரு மாடர்னாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லா சில்க் சாரியும் வந்து ஊரில் தான் இருக்குது. அம்மா தான் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க பட்டு சாரி எல்லாமே. அதனால் ஊரில் தான் இருக்குது. இந்த ஒரு சாரி மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பட் இதுக்கு மேட்சாக ப்ளவுஸ் வந்து பிளெயினாக கிடைக்கல. ஒரு டைம் போய் பார்த்தப்ப கடையில் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சாரியோட ப்ளவுஸே தான் போட்டிருக்கேன். இப்போது இது ஸ்டிச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. நான் வந்து பிரித்து விட்டு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த நெக் மட்டும் பேக் நெக் மட்டும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. நம்ம இப்போ கொஞ்சம் இறக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இறக்கம் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு வந்து இதை கட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் கட்டிட்டு போயிட்டு வந்தேன். சரி ஓகே. அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கங்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஜுவல்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. இவங்க பேஜில் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ஒரு ஜுவல் செட் ஒன்று வாங்கியிருக்கேன். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு ஜுவல் போட்டிருப்பேன். அந்த ஜுவல் பார்த்தீங்கன்னா இவங்க அனுப்புனது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது இமிட்டேஷன் ஜுவல்லரி தான், ஃபேன்சி அப்புறம் இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் வச்சிருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும்.
இன்றைக்கும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது குவாலிட்டி நல்லா இருக்கா, அப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், நான் வந்து போட்டுட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெக் பீஸ் செட்டு தான், ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக் பீஸ், நல்லா கிராண்டாக இருக்கும். இது வந்து நம்ம சாரீஸ் லெஹங்கா அந்த மாதிரிலாம் கூட போட்டோம் அப்படின்னா நல்லா கிராண்டாக இருக்கும். இது மட்டும் போட்டால் கூட போதும், நம்ம வேறு எந்த ஜுவல்லுமே போட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு கூட வந்து இயரிங் வரும், நம்ம அந்த நெக் பீஸில் இருக்க மாடல் தான் அப்படியே இயரிங்கும் வருது. நல்லா கோல்டு மாதிரியே இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடுற மாதிரி ஒரு டைப் தான். இப்போ நான் வந்து இந்த சாரீ வியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால இது கூடவே பேரப் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக் பீஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு பிளெயின் சில்க் சாரீ கூட பேரப் பண்ணிங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஜிம்கி. ஸோ ஜிம்கினா இது வந்து ஏடி ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஏடி ஸ்டோன் ஃபுல்லாகவே இருக்குது. கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஜிம்கி தான் இது. இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த மேலே இருக்கிறது வந்து ஹூப் மாதிரியும் நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் இந்த மாதிரி ஜிம்கியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இயரிங் போடும்போது நம்ம நெக்கில் எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட் இது மட்டும் போட்டால் கூட அழகாக தான் இருக்கும். அடுத்ததான் ரெண்டு ஆங்க்லெட், அதாவது கொலுசு இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டுமே பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து காலில் கோல்டு போட மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம இப்படி ஃபேன்சியாக போட்டுக்கலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஃப்ரீ சைஸ் அப்படிங்கிறனால யாருக்கு வேணாலும் கரெக்டாக இருக்கும். அப்புறமா பேங்கிள் செட்டு, இது வந்து ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பேங்கிள் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு வளையல் தான், சிம்பிளாக இருக்கும். இந்த செட்டில் வந்து ரெண்டு வளையல் தான் வரும், ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம ஒரு சிங்கிள் பேங்கிள் போட்டு போனால் கூட நல்லாயிருக்கும். ஸோ அவங்க பேஜ்லேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் நமக்கு அனுப்பியிருந்தாங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும் அவங்க பேஜில் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட சிஓடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது, அதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா அவங்க பேஜ் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அவங்க பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பொரியல், அப்புறம் ஒரு குழம்பு, ரசம், அவ்வளோதான். ஸோ பொரியலுக்கு வந்து அவரக்காய் பொரியல் பண்ணலான்ட்ருக்கேன். குழம்புக்கு வந்து இந்த எக் பிளான்ட் இருக்கு இல்லையா, இது தான் எடுத்திருக்கேன். ரெண்டத்தையும் வந்து நான் வந்து தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அவரக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி தான், இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடும் இல்லை. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நைஃப் பற்றி ஒரு சில பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, அதாவது போன வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோலையும் இந்த நைஃப் வந்து நான் கட் பண்ணப்போ இது எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து கடையில் வாங்கினது, ஆன்லைன் கிடையாது. பட் ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி நைஃப் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அவரக்காய் பொரியலை ஸ்டீம் பண்ணிட்டு அப்புறமா தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு வந்து அந்த ஸ்டீமரில் அவரக்காய் எல்லாமே போட்டு வச்சாச்சு. அடுத்ததான் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு அரைக்கிறேன். இது வந்து யூஸ்வலாக பண்ணுற அந்த தக்காளி ரசம்தான். குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக அந்த சின்ன சைஸ் கத்திரிக்காய் இருக்கும் பாருங்கள், அது கூட எடுத்துக்கலாம். பட் இந்த எக் பிளான்ட் வந்து நம்ம இந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா திக்கான ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டாக இதை குழம்புல போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெயில் உப்பு போட்டு வதக்கணும். அதுக்கு முன்னாடி ரசம் பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு, லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் காயும் நல்லா வெந்துடுச்சு, இனி வந்து இதை தாளிக்கணும். பொரியலுக்கு நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான். இனி வந்து ஒரு ஃப்ரை பேனில் கட் பண்ணி வச்ச அந்த எக் பிளான்ட் எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டு இதை நம்ம வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதை இது கொஞ்ச நேரம் வதங்கினதுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்த மாதிரி ஆகும், அதனால் ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலெலாம் இதை வதக்க வேண்டாம், என்ன குழஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுமே நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக ஆயில் பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு போட்டு அதை வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த மூடி பார்த்தீங்கன்னா அந்த கடுகு தெரிக்கும் பார்த்தீங்களா, அதுக்காகவே நான் வாங்கினேன். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக மூடி போட்டு வைக்கும்போது அந்த ஆயில் மேலே பட்டு அப்படியே தண்ணி அந்த ஆயிலில் ஒழுகும். ஸோ அதுவுமே ரொம்ப வெடிக்கும், ஆயிலில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ரொம்ப தெறிக்கும். அதனால் இந்த மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா கடுகு வெளியிலையும் தெறிக்காது, அதே சமயம் ஆவியும் வெளியேறும். அதனால் அந்த சுற்றி ஸ்டவ்வும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம், ஏன்னா இது கூடவே சேர்ந்து அதுவும் வதங்கட்டும். நீங்கள் வந்து இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நான் வந்து ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன், அதனால் இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். தக்காளி வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா மசிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் தான் போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். ஏன்னா இது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதே சமயம் வந்து கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் இது ஒரு டீஸ்பூன், அது ஒரு டீஸ்பூன் நான் போடுறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா போதும், நிறைய ஊற்றாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு தக்காளியும் போட்டிருக்கோம், ஸோ புளியும் நிறைய ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப புளிப்பாக ஓவராக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் சும்மா கம்மியாக விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு, ரெண்டு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இனி வந்து நம்ம வதக்கி வச்சு அந்த கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே இதை மூடி போட்டு வச்சுருங்க. கத்திரிக்காய் வெந்ததுமே இதை ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியதுதான். அதாவது அந்த கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காயிருச்சு, அதே சமயம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா தள தளன்னு கொதிச்சிட்ருக்கு, அதே சமயம் நல்லா கம கமான்னு வாசனையாகவும் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான கிரேவி தான், ஆனால் வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொட்டி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு காம்போவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இதில் வந்து கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். ஸோ சூப்பராக ஒரு செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து ஆஃப் பண்ணி இறக்கிட்டு நான் பிளேட்டில் சர்வ் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த கிரேவி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, இதை வச்சே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்து தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.